ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு த சேனல் ஒன்ஸ் அகைன். ஸோ வீடியோ போட்டு ரொம்ப நாள் ஆகுது. அண்ட் ஹாப்பியான விஷயம் என்ன அப்படின்னா, நம்ம சேனல் 2K சப்ஸ்கிரைபர்ஸை ரீச் பண்ணியாச்சு, கடந்தாச்சு ஆக்சுவலி. ஸோ ரொம்பவே ஹாப்பி. ஸோ சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்ஸ். அண்டு இந்த வீடியோ பார்த்திங்க அப்படின்னா, செவரல் டாப்டராவோட ஒரு சென்சார் கம்ப்ளைண்ட்டை பற்றி தான் நம்ம இந்த வீடியோ பார்க்க போகிறோம். ஸோ இந்த சென்சார் கம்ப்ளைண்ட்டை நான் எப்படி ஃபிக்ஸ் பண்ணேன் அப்படின்றத பற்றி தான் அந்த வீடியோவும் இருக்க போது. ஸோ லெட்ஸ் கெட் இன்டு த வீடியோ. ஸோ இப்படி ஒரு சென்சார் கம்ப்ளைண்ட் இருக்குது அப்படின்றது எப்படி நமக்கு தெரிய வரும்னு பார்த்திங்க அப்படின்னா, இந்த மாதிரி கன்சோல் மீட்டரில் வந்து பார்த்திங்கன்னா, இன்ஜின் ஸ்டார்ட் ஆனாலும் உங்களுக்கு அந்த இன்ஜின் செக்லைட்டை வந்து எரிஞ்சிக்கிட்டே இருக்கும் உங்களுக்கு, அந்த மாதிரி இப்போ பார்த்திங்க அப்படின்னா தெரியும். ஸோ இந்த மாதிரி இன்ஜின் செக்லைட் எரிஞ்சது அப்படின்னா, என்ன சென்சார் கம்ப்ளைண்ட்டுக்காக அது எரியுது அப்படின்றத எப்படி நம்ம கண்டுபிடிக்கணும் அப்படின்னா, உங்களுக்கு இந்த மாதிரி ஆன்போர்ட் டயக்னாஸ்டிக் டூல், அதாவது ஓபிடி டூல்னு சொல்லி சொல்லுவாங்க, இந்த டூல் யூஸ் பண்ணி நம்ம மொபைல்லே நம்ம நிறைய அப்ளிகேஷன் இருக்குது, நம்ம அதை ஸ்கேன் பண்ணலாம். ஸோ எனக்கு அந்த மாதிரி ஸ்கேன் பண்ணலாம் பார்த்திங்க அப்படின்னா, ஒரு 4-5 எரர் கோட் காட்டுச்சு. நான் ஃபஸ்ட்டு இந்த கேம்ஷாஃப்ட் பொசிஷன் சென்சார் நம்ம செக் பண்ணலான்னு சொல்லிட்டு தான் நான் பார்த்தேன். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா, இந்த ரெண்டு அதாவது பெல்ட் மாற்ற புள்ளி இருக்கு பாருங்க, கேம்ஷாஃப்டில் பெல்ட் மாற்ற புள்ளிக்கு இன் பிட்வீனில் உங்களுக்கு அந்த சென்சார் பொசிஷன் ஆகிருக்கும் இந்த வீக்கிளை பொறுத்த வரைக்கும். ஸோ இதில் வந்து 3 கேபிள் கொடுத்துருக்காங்க. ஸோ 3 கனெக்டர்லாமே பார்த்திங்க அப்படின்னா, நம்ம என்னென்ன எதுக்கானதுன்றதை நம்ம இப்போ செக் பண்ணலாம். ஸோ இதுக்கு வந்து நம்ம மல்டிமீட்டரை வந்து பஸர் மோட், அதாவது கண்டினியூட்டி மோடில் நான் செட் பண்ணியிருக்கேன். ஒரு ப்ராப்ளம் வந்து பார்த்திங்க அப்படின்னா, பேட்டரியோட நெகட்டிவ் டெர்மினல் வச்சுருக்கேன். ஸோ இது எதுக்குன்னு பார்த்திங்க அப்படின்னா, உங்களுக்கு அந்த 3 கனெக்டரில் எது கிரவுண்ட் கேபிள் கிரவுண்ட் கேபிள் அப்படின்றத நம்ம கண்டுபிடிக்கிறதுக்காக. ஸோ இதில் அந்த 2வது கேபிள் பார்த்திங்க அப்படின்னா தெரியும் உங்களுக்கு, பீட் சவுண்ட் வர்றது. ஸோ மற்ற எந்த கேபிளுமே உங்களுக்கு காண்டாக்டில் இல்லை இதுலையுமே. ஸோ இப்போ அந்த ரெண்டு அந்த இன்பிட்வீனில் இருக்கிறது காண்டாக்டில் இருக்குன்றனால அதை நம்ம நெகட்டிவ்னு எடுத்துக்கலாம். ஸோ ஒரு லைன் நம்ம நெகட்டிவ்னு கண்டுபிடிச்சோம். ஸோ ரிமைனிங் அந்த 2 லைன்ஸுமே வோல்டேஜ் வருதா இல்லைன்றத நம்ம செக் பண்ணுறதுக்கு இக்னிஷன் கீயை நம்ம ஆன் பண்ணிக்கலாம். ஸோ அடுத்து நம்ம மல்டிமீட்டரில் வந்து நமக்கு வோல்டேஜ் செக் பண்ணுறதுக்கான மோடில் நம்ம வச்சிடலாம். ஸோ ஃபஸ்ட் நம்ம ஆரம்பத்தில் கண்டுபிடிச்ச மாதிரி அந்த சென்ட்ரல் லைனை வந்து நம்ம நெகட்டிவ்ன்றது நமக்கு முன்னாடி தெரியும். ஸோ அதில் நம்ம நெகட்டிவ் ப்ராப்ளம் வச்சுட்டு, ஸோ இப்போ அந்த மற்ற லைனில் நம்ம செக் பண்ணி பார்ப்போம். ஒரு லைனில் வந்து வோல்ட்டு சுத்தமாகவே வரல. ஸோ இப்போ நமக்கு அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா, உங்களுக்கு 5 வோல்ட்டு உங்களுக்கு வர்றது தெரியும் பார்த்திங்க அப்படின்னா. ஸோ இந்த 5 வோல்ட் வர்றது பார்த்திங்க அப்படின்னா, உங்களுக்கு ECM போர்டிலேருந்து, அதாவது ECU-லேருந்து உங்களுக்கு இங்கே 5 வோல்ட் வரும் ஆக்சுவலி சென்சாருக்கு. ஸோ அந்த லைன் கரெக்டாக இருக்குது. ஒருவேளை அந்த லைன் கரெக்டாக இல்லை அப்படின்னா, அதையும் எப்படி நம்ம செக் பண்ணுறது அப்படின்றத நம்ம பார்க்கலாம் ஃபஸ்ட்டு. ஸோ இப்போ இதுதான் அந்த லைன் பார்த்திங்க அப்படின்னா, 5 வோல்ட் வர லைன் வந்து பார்த்திங்க அப்படின்னா, உங்களுக்கு ப்ரௌன் வித் லைட் ஒயிட்னு நினைக்கிறேன் அது ஆக்சுவலி. ஸோ அது பழைய ஒயர்ன்றதுனால சரியாக தெரியல, ப்ரௌன் வித் ஒயிட் அது. ஸோ இந்த லைன் பார்த்திங்க அப்படின்னா, டேரெக்டாகவே ECM போர்டுக்கு தான் போகுது. ஸோ அது எப்படி எனக்கு தெரியும் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, அந்த ஃபுல்லாக அந்த ஒயரிங் கிட்டில் இருக்க அந்த டோட்டலாக எல்லாத்தையுமே நான் அந்த அவுட்டரில் அடிச்சிருக்க டேப் ரோல் எல்லாத்தையுமே நான் பிரிச்சிட்டேன். ஸோ லைனை ட்ரேஸ் பண்ணுன்றதுக்காக. ஸோ அப்படி ட்ரேஸ் பண்ண பிறகு தான் தெரிஞ்சது கரெக்டாக இங்கேருந்து எங்கெங்கே லைன் போகுது அப்படின்னு. ஸோ இப்போ அந்த ECM போர்டு லொக்கேஷன் இதுதான் இந்த வீக்கிளில். ஸோ அந்த கனெக்டர் நம்ம ரிமூவ் பண்ணுறதுக்கு அந்த அவுட்டரில் இருக்க அந்த கிளிப் மாதிரி இருக்கிற அமைப்பை நம்ம ஃபுல்லாகவே நம்ம புல் பண்ணோம் அப்படின்னா தானாகவே கிளிப் ஓப்பன் ஆகிக்கணும். ஸோ இப்போ இது நல்ல கண்டிஷனில் இருக்குது அப்படின்றதுனால நமக்கு ஈஸியாக ஃபைன் பண்ண முடியும் உங்களுக்கு. நான் இந்த மாதிரி நான் ஃபைன் பண்ணி சொல்கிறேன் உங்களுக்கு. உங்களுக்கு இந்த வண்டியில் இங்கேருந்து ECM-லேருந்து உங்களுக்கு லைன் வரல அப்படின்னா, உங்களுக்கு டேரெக்டாக இந்த லைனை நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். ஸோ இதுக்கு நான் கண்டினியூட்டி மோடில் வச்சுக்கிறேன், அதாவது பஸர் மோடில் வச்சிடறேன் மல்டிமீட்டரை. ஸோ எப்போ நீங்கள் பஸர் மோடில் வச்சிங்க அப்படின்னாலும் நீங்கள் இந்த மாதிரி செக் பண்ணி பார்த்துருங்க. ஏன்னா சமயத்தில் மல்டிமீட்டர் கம்ப்ளைண்ட்டாக இருந்தாலும் உங்களுக்கு பஸர் அடிக்காது. இப்போ கரெக்டாக செக் பண்ணிக்கலாம், இப்போ கரெக்டாக இருக்குது. ஸோ இப்போ இந்த ஒரு ப்ராப்ளம் வந்து நம்ம இந்த 5 வோல்ட் வர லைன்லேருந்து நம்ம ஜாயின் பண்ணிடலாம். ஸோ இது நல்ல கண்டிஷனில் இருக்குன்னு ஆரம்பத்தில் சொன்னது தான் தெரியும். ஒருவேளை உங்களுக்கு லைன் செக் பண்ணும் அப்படின்னா, இந்த மாதிரி செக் பண்ணி பாருங்கள், லைன் ட்ரேஸ் பண்ணுறதா இருக்கட்டும், இல்லை லைன் எங்கே பிரேக்காக இருக்குது அப்படின்றத செக் பண்ணுறதுக்காக. ஸோ இந்த ECM-ல வர கனெக்டர் எல்லாமே ரொம்ப சின்ன பின்னாக இருக்கும் அப்படின்றதுனால நம்ம டேரெக்டாக அந்த ப்ராப்ளம் இருக்க பின்னு செட் ஆகாது. அதனால் நான் சேஃப்டி பின் யூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த மாதிரி நான் ஒவ்வொரு பின்னாகவே நான் செக் பண்ணுறேன். ஒருவேளை உங்களுக்கு இந்த மாதிரி ECM-லேருந்து அங்கே சென்சாருக்கு போகிற லைன் ப்ராப்ளமாக இருந்துச்சுன்னா, எங்கேயுமே பஸ்ஸர் அடிக்காது. ஸோ இப்போ நல்லா இருக்குது அப்படின்றதுனால நான் உங்களுக்கு அதை எதனால் எந்த பின் அப்படின்னு சொல்லி நான் காட்டணுன்றதுக்காக நான் இதெல்லாம் செக் பண்ணி காட்டுறேன் உங்களுக்கு. ஸோ நீங்கள் அடுத்த செக் பண்ணணும் அப்படின்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கலாம், அதுக்காக தான்.
ஸோ இதுலேருந்து பார்த்தீங்கன்னா செவன்த் பின் ஆக்சுவலி உங்களுக்கு பசர் சவுண்டு கேட்டிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ நல்லா க்ளோஸராக காட்டுறேன் பாருங்கள். ஸோ இதில் நம்ம எண்ணி பார்ப்போம். செவன்த் பின் ஆக்சுவலி இது. ஸோ அப்படியும் இல்லை அப்படின்னா உங்களுக்கு அந்த பேக் சைடு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த கலர் கோடு கரெக்டாக மேட்ச் ஆகும். அந்த ப்ரௌன் வித் ஒயிட் நம்ம பார்த்தோம் இல்லையா, அந்த ப்ரௌன் வித் ஒயிட் இங்கே கரெக்டாக மேட்ச் ஆயிருக்கும். ஸோ இன் பிட்வீனில் எங்காவது லைன் பிரேக் ஆயிருந்தோம்னா நம்ம அதை சரி பண்ணிட்டோம் அப்படின்னா உங்களுக்கு அந்த லைன் அங்கேருந்து இங்கே வந்துடும். ஸோ அடுத்து நம்ம அந்த 12 வோல்ட் நமக்கு வண்டியில் வரலன்னு சொல்லி நம்ம ஆறாதில் செக் பண்ணோம் பார்த்தீங்களா, அந்த லைன் வந்து இப்போ நம்ம செக் பண்ணலாம் அதை. ஸோ நான் ஆல்ரெடி ஈசிஎம் போர்டுலையுமே செக் பண்ணி பார்த்துட்டேன், எங்கேயுமே வரல. அடுத்து நம்ம ஃபியூஸ் லைனுக்கு எதாவது வருது அப்படின்றத சொல்கிற நம்ம செக் பண்ணுறதுக்காக நான் இந்த மாதிரி பண்ணுறேன். அப்படி இல்லை அப்படின்னா அது டேரெக்டாக 12 வோல்ட் அப்படின்றனால பேட்டரியோட பாசிட்டிவில் கூட வைக்கலாம். ஸோ நான் ஃபைனலாக எல்லா ஃபியூஸ் லைன்லையுமே நான் செக் பண்ணி பார்த்துட்டேன், அந்த 12 வோல்ட் லைன் வந்து எனக்கு எங்கேயுமே வரல இங்கே. சரி, நமக்கு வேறு வழியே இல்லை அப்படின்றதுனால நான் ஃபுல்லாகவே இந்த கிட்ட எல்லாமே நான் அந்த ஒயரிங் கிட்ட எல்லாமே பிரிச்சிட்டேன் அங்கேருந்து நான் லைனை இப்போ இதை கலர் கோடு தான் பார்த்துக்குங்க. ஸோ அங்கேருந்து நம்ம லைனை இங்கேருந்தே ட்ரேஸ் பண்ணி தான் நம்ம போகணும். ஸோ ஆக்சுவலி அது ப்ரௌன் வித் பிளாக்கு. ஸோ அடுத்து ப்ரௌன் வித் பிளாக் எங்கெல்லாம் வருது அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த லைன் அப்படியே ட்ரேஸ் பண்ணி போனேன் நூல் பிடிச்சி போகிற மாதிரி. ஸோ இங்கே இருக்குது. ஸோ கரெக்டாக பார்த்து செக் பண்ணிட்டு போகணும். ஸோ நான் ஈசிஎம் போர்டிலலாம் நான் போய் செக் பண்ணி பார்த்தேன் லைன் வருதா இல்லையான்னு சொல்லிட்டு, அங்கெல்லாம் வரவே இல்லை. ஏன்னா ஆக்சுவலி அந்த லைன் அப்படியே இங்கே கரெக்டாக இந்த சைடு வந்துருச்சு. நான் இங்கே வந்த பிறகு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கனெக்டர் போட்டு அது பிளாக் கலரில் சேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. ஸோ அது ஃபுல்லாகவே உங்களுக்கு ஸ்லீவ் அடிச்சிருந்தாங்க. ஸோ ஃபியூஸுமே பார்த்தலாம், ஃபியூஸ் நல்லா தான் இருந்துச்சு. ஸோ அது வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த ஃபியூஸ் போர்டுக்கு தான் வருது ஆக்சுவலி. ஸோ நான் அங்கே நம்ம செக் பண்ணி பார்த்தோம் ஆரம்பத்தில், எங்கேயுமே நமக்கு கண்டினியூட்டி வரல. ஸோ நம்ம அந்த ஃபியூஸ் பாக்ஸே நம்ம பிரித்து பார்க்கலாம் அந்த கனெக்டரை. ஸோ அந்த லைனிங் இந்த கனெக்டரில் தான் ஜாயிண்ட் ஆகுது. ஸோ அந்த கனெக்டரையும் நம்ம ரிமூவ் பண்ணியாச்சு. ஸோ இப்போ நம்ம டைரெக்டாக செக் பண்ணி பார்ப்போம் இந்த கனெக்டரில். ஸோ இந்த லைன் எந்த சைடு போகுதுன்னு பார்ப்போம். ஸோ பாட்டமில் டம்மி பின்னுக்கு அடுத்தது ஆக்சுவலி. ஓகே, ஸோ இப்போயுமே வரல எனக்கு, ரெண்டு பின்லேயுமே கூட செக் பண்ணி பார்த்தேன். பட் லைன் எங்கேயுமே பிரேக் ஆகலை, நான் அங்கேருந்துமே கரெக்டாக தான் ட்ரேஸ் பண்ணிட்டு வந்திருக்கேன். ஸோ மல்டிமீட்டர் ஒரு தடவை செக் பண்ணி பார்க்குறேன். ஸோ வரல. ஸோ லைன் பிரேக் ஆகிறதுக்கு எங்கேயுமே சான்சஸ் இல்லை. அதுவும் இல்லாமல் நம்ம ஒயரையும் மாற்றி எதுவும் செக் பண்ணி கொண்டு வரல, ஏன்னா கரெக்டாக தான் அங்கேருந்து எடுத்துகிட்டு வந்திருக்கேன். சாரி, பக்கத்தில் இருக்க பின் வைக்கிறேன். ஓகே, சுத்தமாகவே வரல. ஸோ நம்ம ஃபியூஸை ரிமூவ் பண்ணிவிட்டு வேணால் செக் பண்ணி பார்ப்போம் அந்த இடத்துக்கு எதுவும் வருதான்னு சொல்லிட்டு. இன்னும் ஃபியூஸ் நல்லா தான் இருக்குது. ஸோ ஓகே, இப்போ பீப் சவுண்டு வருது பார்த்தீங்க அப்படின்னா தெரியும். ஸோ அப்போ லைன் அப்போ அங்கேருந்து இங்கே வரையும் கரெக்டாக இருக்குது. ஸோ அந்த ஃபியூஸை தாண்டி தான் வரல உங்களுக்கு. ஸோ ரைட்டு. ஸோ ஆனால் ஃபியூஸ் பார்த்தீங்க அப்படின்னா தெரியும், நல்ல கண்டிஷனில் தான் இருக்குது. ஸோ இப்போ நம்ம டைரெக்டாக கனெக்டரில் செக் பண்ணி பார்ப்போம். ஓகே கைஸ், இப்போ கரெக்டாக இருக்குது. இப்போ ஃபியூஸ் தான் கம்ப்ளைண்ட்டாக இருக்குது, அதான் பார்க்கும்பொழுது ஃபிசிக்கலாக அதை பார்க்கும்பொழுது எந்த டேமேஜஸுமே கிடையாது. ஸோ இந்த மாதிரி ஃபியூஸ் நீங்கள் புது ஃபியூஸ் சேஞ்ச் பண்ணிடுங்க. ஸோ இந்த மாதிரி நீங்கள் புது ஃபியூஸாகவே இருந்தாலும் ஆக்சுவலி நீங்கள் அதை செக் பண்ணி பார்த்துருங்க, நல்லா கழட்டி மாட்டிடுங்க. இப்போ நம்ம கண்டினியூட்டி கரெக்டாக இருக்குது அப்படின்றதுனால நம்ம அதை கனெக்டர் நம்ம அதோட இடத்துல ஃபிக்ஸ் பண்ணிடலாம். ஸோ இப்போ நம்ம செக் பண்ணி பார்ப்போம்.
ஸோ இப்போயுமே எங்கேயுமே காண்டாக்ட் வரல. ஸோ என்ன செக் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா, இப்போ இந்த டைமில் நமக்கு அங்கே ப்ராப்ளம் கலண்டிருக்கு ஏதாவது சென்சார் லைனில். ஸோ அகெயின் நம்ம அதை டைட் பண்ணிடலாம். ஸோ இப்போ எதுவும் செக் பண்ணி பார்ப்போம். ஸோ இதுக்கு முன்னாடி எதுவும் கலண்டிருக்க போகுதுன்னு எதுவும் கேட்காதீங்க. ஸோ இப்போ தான் அது கலண்டிருக்கும் போல். ஸோ இப்போ கரெக்டாக இருக்குது லைனு. ஸோ இந்த செக்டாரில் தான் உங்களுக்கு கரெக்டாக உங்களுக்கு லைன் வருது அப்படின்றதுனால நம்ம கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ணுறோம். ஆக்சுவலி அது ஃபியூஸ் கம்ப்ளைண்ட்டு. ஃபியூஸ் அது நான் செக் பண்ண ஆல்ரெடி செக் பண்ணி தான் பார்த்தேன். நான் ஃபியூஸ் நல்லாயிருக்கு அப்படின்றதுனால அதை நான் சரியாக கவனிக்காமல் விட்டுட்டேன். ஸோ இப்போ அந்த ஈசிஎம் போர்டில் கரெக்ட் கனெக்டரை நம்ம கனெக்ட் பண்ணிடலாம். ஜஸ்ட் நீங்கள் ப்ரெஸ் பண்ணிவிட்டு இந்த கிளிப்பை மட்டும் நீங்கள் லாக் பண்ணிங்க அப்படின்னா அதுவாகவே கனெக்டர் லாக் ஆகிக்குது. ஸோ இப்போ லைன்லாம் பாருங்கள், எல்லாத்தையுமே பிரிச்சுட்டேன். இந்த கலர் கோடிங்கை செக் பண்ணணும் அப்படின்றதுக்காக இந்த 12 வோல்ட் வரலன்றதுனால இங்கேலாம் வந்து செக் பண்ணி பார்த்தேன். ஸோ பிகினர் அப்படின்னாவே ரொம்ப சிரமப்பட வேண்டியதாக இருக்குது. சார் நான் அதை அதை பற்றின நாலேஜ் எதுவும் இல்லை அப்படின்றதுனால. ஸோ இப்போ நம்ம செக் பண்ணி பார்ப்போம். பார்த்தீங்க அப்படின்னா தெரியும், 12 வோல்ட் உங்களுக்கு வருது. ஸோ இப்போ டேரெக்டாக பேட்டரியிலையுமே வச்சிங்க அப்படின்னாலும் உங்களுக்கு அதே 12 வோல்ட்டு தான் இருக்குது. 12.28, 29 அந்த ரேஞ்ச் தான் இருக்குது. ஸோ இப்போ டேரெக்டாக இங்கேருந்தே நீங்கள் கொடுக்குறனாலும் கொடுக்கலாம். அதாவது இப்போ சென்சார் லைனுக்கு 12 வோல்ட்டு டேரெக்டாக பேட்டரிலேருந்தே கொடுக்கலாம். பட் அப்படி கொடுக்குறனால என்ன ப்ராப்ளம் வரும்னா, நீங்கள் அந்த ஃபியூஸ் லைனை கொடுத்து கொடுத்தீங்க அப்படின்னா இன்கேஸ் ஏதாவது ஷார்ட் சர்க்யூட் ஆச்சு அப்படின்னா உங்களுக்கு அது ப்ரொடெக்ட் பண்ணிடும். ஸோ இந்த மாதிரி டேரக்ட் லைன் எதுவும் கொடுக்க வேண்டாம். ஸோ அதோட லைன்லேயே பெரும்பாலும் கொடுங்க. ஸோ இப்போ எல்லா லைனுமே கரெக்டாக இருக்குது. ஸோ அதில் லைன் வரல அப்படின்றதுக்கு அப்போ பார்த்துங்க, அந்த 5 வோல்ட் நமக்கு வரல. ஸோ ஆல்ரெடி நம்ம 5 வோல்ட் நம்ம காட்டிகிட்டு இருந்து இந்த டைமில் காட்டலை அப்படின்னா என்ன ரீசன் கேட்டால் உங்களுக்கு சென்சார் கரெக்டாக வேலை செய்யுதுன்னு அர்த்தம். இப்போ நான் செக் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். ஸோ அந்த கனெக்டர் ரிமூவ் பண்ணிட்டோம் அப்படின்னா உங்களுக்கு அந்த 5 வோல்ட் காட்டும். ஸோ இப்போ பாருங்கள், 5 வோல்ட் காட்டுது. ஸோ இதே நீங்கள் சென்சாரில் கனெக்ட் பண்ணியிருந்தீங்கன்னா அந்த 5 வோல்ட் காட்டாது. ஸோ இப்போ 12 வோல்ட் இது கரெக்டாக இருக்குது. இப்போ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்கிட்ட அடிஷ்னலாக இருக்கிற ஒரு சென்சாரு. ஸோ இப்போ இதை நான் கனெக்ட் பண்ணும்போது பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த வேல்யூ சேஞ்ச் ஆகிறது நான் தெரியும். ஸோ நான் லைன் ஒரே கையில் எடுக்க முடியலன்றனால நான் ஃபுல்லாக லைன் அடிச்சுட்டு உங்களுக்கு நான் காட்டுறேன். கனெக்டர் ஹர கலண்டுருச்சு. ஸோ கனெக்டருமே இதை மாற்றி ஆகணும். ஸோ இப்போ பாருங்க, பார்த்தீங்கன்னா தெரியும் 0.1 வோல்ட்டு 2 வோல்ட்டு தான் காட்டுது. ஸோ ரிமூவ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 5 வோல்ட்டு காட்டும். ஸோ இப்போ கனெக்ட் பண்ணலாம். கனெக்ட் பண்ணிங்கன்னா அந்த 5 வோல்ட்டுன்றது பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வேல்யூ சேஞ்ச் ஆகும். ஸோ 0.1 வோல்ட் வந்துருச்சு பாருங்கள். ஸோ இன்னொரு மெத்தடில் நீங்கள் இந்த சென்சார் நல்லா இருக்கன்றதை இப்படி இப்படி நம்ம செக் பண்ணி பார்ப்போம். ஸோ பார்க்கலாம். ஸோ இதில் ஒரு சின்ன மேக்னெட் மாதிரி ஒட்டும் உங்களுக்கு, அந்த அதுதான் நான் உங்களுக்கு சென்ஸ் பண்ணுறது ஆக்சுவலி. ஸோ அந்த இடத்துல நீங்கள் ஏதாவது ஒரு மெட்டல் நீங்கள் வச்சிங்க அப்படின்னா போதும். ஸோ இப்போ 4 வோல்ட் வருது, 5 வோல்ட் வருது பாருங்கள். எடுத்துட்டீங்க அப்படின்னா வோல்ட் குறையும். ஸோ இதை பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு சென்ஸ் ஆகி வேல்யூ அங்கே ஈசிஎம்க்கு போகும். ஸோ இப்போ எல்லாமே லைன் எல்லாத்தையுமே நம்ம மாட்டியாச்சு. இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ணி பார்த்துடலாம். ஸோ ஓகே காய்ஸ், இப்போ செக் லைட்டு ஆஃப் ஆகிடுச்சு பாருங்கள். ஸோ இப்போ ரைஸ் பண்ணியும் பார்த்தாச்சு, கம்ப்ளைண்ட் எதுவும் இல்லை. ஸோ அகைன் நம்ம செக் பண்ணி பார்த்துருவோம். அதாவது ஓபிடி டூல் போட்டு நம்ம செக் பண்ணி பார்த்துருவோம். அகைன் அந்த கோடு எது இருந்துச்சு அப்படின்னா அதை நம்ம பழைய கோடை நம்ம ரீசெட் பண்ணுன்றதுக்காக கொஞ்சம் ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் பண்ணுறேன். ஸோ மற்ற ஃபால்ட் எதுவுமே காட்டல. நான் 4-5 ஃபால்ட்டு காட்டிச்சு ஆரம்பத்தில். ஸோ இப்போ அந்த ஒரு சென்சார் தான் நம்ம பார்த்தோம், ஃபால்ட் எதுவுமே காட்டல. ஸோ நான் ட்ரை பண்ணிவிட்டேன், நான் நெக்ஸ்ட் டைம் நான் ரிவ்யூவில் நான் சொல்கிறேன். ஸோ இப்போ ஒரே ஒரு கோடு மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா எரர் கோடு வந்து உங்களுக்கு ஃபியூல் கீச் ஒர்க் ஆகலை. ஸோ அதை தான் நம்ம ஃபால்ட்டாக காட்டுது. அதை நம்ம எப்படி என்னன்றதை நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.